ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல 15வது ஆட்டத்துல பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாடினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல தடுமாறினாலும் கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தின் மூலமா அந்த அணி 20 ஓவர் முடியல 170 ரன்களை வந்து அடிச்சுட்டாங்க. இதுல கடைசி ஓவர்ல மட்டுமே சிஎஸ்கே அணியின் பவுலர் டுவேன் பிராவோ 29 ரன்களை வந்து விட்டு கொடுத்துட்டாரு. இதுவே வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்பினா சிஎஸ்கேவின் தொடக்க வீரர்கள் ஏமாற்றம் அளிக்க அதன் பிறகு வந்த நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னாவும் 16 ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு. அதன் பிறகு கைகோத்த கேதர் ஜாதவ் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட கடைசி கட்டத்துல அதிரடி ஆட வேண்டிய நிலைமையில அவங்க வந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. இதன் மூலமா சிஎஸ்கே அணி 37 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து கடைசி கட்டத்துல அதிகமான ரன்களை விட்டு கொடுத்தது எங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. எங்களுக்கு பிராவோ தவிர டெத் போலிங் வேற ஆப்ஷன் இல்ல அதன் காரணத்தினாலதான் அவருக்கு கடைசி ஓவரை கொடுத்தோம். ஏற்கனவே லுங்கி நிகிரி டேவிட் வில்லி இவங்க இரண்டு பேரும் ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறி இருக்கிறது எங்களுக்கு பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் வேற ஆப்ஷன் இல்லாம நாங்க பிராவோ டெத் போலிங் வீச வச்சோம். அவர் வந்து தொடர்ந்து டெத் போலிங் வீச இருந்திருக்கிற காரணத்தினால அவரோட பந்த எளிமையா கணிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டத்துல எங்களோட ஃபீலிங் ரொம்பவே மோசமா இருந
வாய்ப்புகளை வந்து நாங்கள் தவற விட்டோம், அதை மட்டும் நாங்கள் சரியாக செஞ்சிருந்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி 150 ரன்களுக்குள்ள சுருட்டிருக்கலாம், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாகி இருக்கும். இருந்தாலும் இந்த 170 ரன்கள் அப்படின்ற இலக்கு வந்து ஒரு சேஸ் பண்ணக்கூடிய இலக்கு தான். எங்கள் அணியின் ஓப்பனிங் வீரர்கள் ஒரு சிறப்பான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க தவறிட்டாங்க, அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஆட்டத்தில் மட்டுமே நாங்கள் மூன்று முக்கியமான தவறுகளை வந்து செஞ்சிட்டோம். அடுத்த ஆட்டத்தில் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் செய்வோம். அதே போல இந்த ஆட்டத்தில் எங்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டுவேன் பிராவோக்கு ஒரு பெரிய அளவிலான இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்த ஆட்டத்தில் அவர் விளையாடுறது ரொம்பவே சந்தேகம். அதே போல அவருக்கு ஏற்பட்டிருக்க காயத்தின் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து இந்த தொடரை விட்டு விலகக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். அது பற்றின முழு விவரம் அணி நிர்வாகம் விரைவிலேயே வெளியிடுவாங்க. அதே போல டுவேன் பிராவோ விளையாட முடியாத நிலை வந்து ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு பதிலாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான ஸ்காட் குஜிலிங் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மகேந்திர சிங் தோனி சொல்றதை வச்சு பார்க்கும்போது பஞ்சாபுக்கு எதிரான அடுத்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பிராவோ இந்த ஐபிஎல் தொடர் விட்டு விலகிட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு மாற்று வீரரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.